அனைவருக்கும் வணக்கம். இப்போ அடுத்து நம்மளுக்கு ஒரு எக்ஸாம், முக்கியமான எக்ஸாம் அப்படின்னா குரூப் டூ, குரூப் டூயோடைய மெயின்ஸ். இதில் வந்து பார்த்தா நமக்கு குரூப் டூ மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எது மாதிரி கொஸ்டின் ஃபார்மேட் அப்படின்னு இதுவரை நமக்கு தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ மெயின்ஸ் உடைய ஃபார்மெட்டை இதுதான் கொஸ்டின், இப்படி தான் கேட்பாங்க, இந்த கொஸ்டினுக்கு இவ்வளோ பேஜ் தான் எழுதணும், இவ்வளோ வார்த்தைகள் தான் போடணும் அப்படின்னு டீட்டெயிலாகவே கொடுத்துட்டாங்க. அதனால் அதை பற்றி என்னென்னு இங்கே பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஏ அப்படின்னு ஒரு இதை கொடுக்குறாங்க. அது முழுசுமே வந்து பார்த்திங்கன்னா 10 மார்க்குங்க. பார்ட் ஏல முழுசு எதை பற்றி சொல்கிறாங்களாமா, 10 மார்க்கை பற்றி சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டாக இருக்குது பார்த்திங்களா, யூனிட் 1, அடுத்தது 3, 4, 5, 6, 7, சரிங்களா. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 யூனிட் வந்து பார்த்தா இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் யூனிட் 1 வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, யூனிட் 3 வந்து பார்த்திங்கன்னா 2 கொஸ்டின் இருக்குது, யூனிட் 4 வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின், யூனிட் 5 வந்து பார்த்திங்கன்னா 3 கொஸ்டின், அடுத்தது 6 வந்து பார்த்தா ஒரே ஒரு கொஸ்டின், 7 வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின், நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 9 கொஸ்டின், சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10 மார்க் 10 மார்க் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வார்த்தைகளை பயன்படுத்தின வேர்ட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 100 வார்த்தைகள், சரிங்களா. குரூப் ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேடிங் வந்து பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருக்குது, சரியா. அப்போனா 900 வேர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சா போதுமானது. அப்படின்னா இங்கே எது மட்டும் மிஸ் ஆயிருச்சு, யூனிட் 2 மட்டும் மிஸ் ஆயிருச்சு. யூனிட் 2 முழுசுமே எதை பற்றி சொல்ல வருதுன்னா தமிழ் சொசைட்டி பற்றி சொல்லக்கூடியது. அதனால் அது என்ன பண்ணுறாங்க, பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து பார்த்தா ஒரு செக்ஷனாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. ஏ சார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தமிழ் சொசைட்டி இருக்குது பார்த்திங்களா, தமிழ்லேயே எழுதலாம் இல்லைன்னா இங்கிலீஷ்லேயும் எழுத முடியும், சரியா. இங்கிலீஷ் மீடியம் பசங்க கூட என்ன பண்ணுவாங்க, அந்த தமிழ் சொசைட்டியை தமிழில் எழுத முயற்சி பண்ணுவாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த பியில் இருக்கக்கூடியதை தமிழ்லையும் பயன்படுத்த முடியும் ஆன்சர் எழுதுறதுக்கு, இங்கிலீஷ்லேயும் எழுத முடியும், அதனால் தனியாக பிரித்து வச்சுட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னால் ஏ அப்படிங்கிறதுல வந்து பார்த்தா 9 கொஸ்டின் இருக்குது பார்த்திங்களா, தமிழில் ஸ்டார்ட் பண்ணால் தமிழ்லேயே தான் முடிக்கணும், இங்கிலீஷில் ஸ்டார்ட் பண்ணால் இங்கிலீஷ்லேயே தான் முடிக்கணும். அங்கே மேலே இங்கிலீஷில் எழுதிட்டு இந்த பி செக்ஷன் மட்டும் என்ன பண்ணலாம், தமிழில் எழுதலாம். அதனால் என்ன பண்ணுறாங்க, தனியாக பிரித்தே வச்சுட்டாங்க தமிழ் சொசைட்டிக்காக. யூனிட் 2 முழுசுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சொசைட்டி. நம்பர் ஆஃப் கொஸ்டின் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 5 கொஸ்டின் கொடுத்துட்டு நீங்கள் 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் போதுமானது. அதே மாதிரி அலோகேஷன் மார்க் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 10 மார்க்குங்க. மொத்தம் 3 × 10 அப்படின்னு கேட்டாங்கன்னா 30 மார்க் இருக்குது. அடுத்தது ஒவ்வொரு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 100 வேர்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போனா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தமிழ் சொசைட்டி வந்து பார்த்திங்கன்னா 3 × 3 10 மார்க் எழுத போகிறோம். அப்படின்னா ஒவ்வொரு 10 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 100 வேர்ட்ஸ் அப்படிங்கும்போது 300 வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்ட் பியில் நம்ம எழுத போகிறோம், எழுதணும். அடுத்தது பார்ட் சிங்க, பார்ட் சி முழுசுமே வந்து பார்த்திங்கன்னா 15 மார்க். அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுது, நம்மளுக்கு மெயின்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா 10 மார்க் கொஸ்டின் இருக்குது, அடுத்தது 15 மார்க், 10 மார்க் கொஸ்டின், 15 மார்க் கொஸ்டின் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அலோகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. பார்ட் சி முழுசுமே வந்து பார்த்திங்கன்னா 15 மார்க் வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகுது. இந்த பார்ட் சியில் எந்தெந்த யூனிட் சார்ந்ததெல்லாம் இருக்குதுன்னா யூனிட் 1, யூனிட் 3, 4, 5, 6, 7, சரிங்களா. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 7 யூனிட்டு, அதில் 6 யூனிட் கொடுத்துருக்குறாங்க, ஒரே ஒரு யூனிட் மட்டும் மிஸ் ஆகுது. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 2 வந்து பார்த்தா இங்கே பார்த்துருப்போம் பார்த்திங்கன்னா தமிழ் சொசைட்டி, அது மட்டும் இல்லை, ஏன்னா அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா 3 10 மார்க் கொடுத்துட்டாங்களா, அதனால் 15 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சொசைட்டியில் இல்லவே இல்லை. இந்த ஒவ்வொரு யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, சி, டி, இ, எஃப் அப்படின்னு பார்த்திங்கன்னா செக்ஷனாக பிரிச்சுட்டாங்க. ஒவ்வொரு செக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் எத்தனை கேட்டாங்கன்னா 3 கொஸ்டின், சரிங்களா. எல்லா செக்ஷன்லையும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா 3 கொஸ்டின் கேட்குறாங்க 15 மார்க்காக. எத்தனை கொஸ்டின் வந்து பார்த்தா நம்ம கம்பல்சரி ஆன்சர் பண்ணி ஆகணும்னா 2 கொஸ்டின்ங்க, சரியா. அப்போனா நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியது அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்தம் 12 15 மார்க் எழுத போகிறோம். ஒவ்வொரு இதில் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 30 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 15 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 15 மார்க் எழுதும் போது ஈச் செக்ஷனுக்கு எவ்வளோ மார்க் வருங்க, 30 மார்க்கு. அப்போனா 15 மார்க் அப்படிங்கிறது மொத்தம் எவ்வளோ கொஸ்டின் சார் எழுத போகிறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 180 மார்க்குக்கு எழுத போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 15 மார்க்கு எவ்வளோ வேர்ட் சார் எழுதணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 200 வேர்டு, சரிங்களா. இதே வந்து பார்த்திங்கன்னா குரூப்பனோட கம்பேர் பண்ணும்போது இதுவும் குறைவானது தான் கொடுத்துருக்குறாங்க, சரியா. குரூப்பன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 250 வேர்ட்ஸ் பக்கம் சொல்லியிருப்பாங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 15 மார்க்கு 200 வார்த்தைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. மொத்த வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா வேர்ட்ஸ் எவ்வளோ போடணும், 2400 வேர்ட்ஸ் போட்டிங்கன்னாவே என்னாகு, 15 மார்க் முடிஞ்சிடு. அப்போனா நம்மளுக்கு இதிலேருந்து என்ன தெரியுது, தமிழ் சொசைட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே பிரிச்சுட்டாங்க. அது எதுக்காக அப்படின்னு கேட்டாங்கன்னா அதில் ஒரு 10 மார்க் மட்டும்தான் இருக்குது, அதில் இங்கிலீஷ் மீடிய பசங்களும் தமிழில் எழுத முயற்சி பண்ணுவாங்க அதுக்காகத்தான், சரிங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் பி அப்படின்னு சொல்லி போட்டு தனியாக ஒரு செக்ஷனாக பிரிச்சுட்டாங்க. பார்ட் ஏ முழுசு 10 மார்க்கு, பார்ட் பி முழுசு 10 மார்க்கு, பார்ட் சி வந்து பார்த்திங்கன்னா 15 மார்க்கு மட்டும்தான், சரியா. மொத்தம் எத்தனை 15 மார்க் அப்படின்னு கேட்டாங்கன்னா
பன்னெண்டு சரிங்களா, மொத்தம் ஏழு செக்ஷன் இருக்குது. ஒரு செக்ஷன் மட்டும் கட் பண்ணி எடுத்துடுறாங்க. எதுன்னு கேட்டாங்கன்னா தமிழ் சொசைட்டி அந்த ஏரியா. அப்போனா ஆறு செக்ஷன் இருக்குது, ஒவ்வொரு செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு என்னது 15 மார்க் நம்ம எழுத போகிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தா 15 மார்க்குக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும், ஆன்சர் பண்ணணும்.